லக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதி லக்ஷ்மி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். முதலில் நாம் கேட்கவிருப்பது ஆன்மீக விடியல். Thank you.
நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு, ஜூன் மாதம் திங்கட்கிழமை, ஜெய வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி, ஷஃபான் இருபத்தி நான்காம் தேதி, திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் மாதுர் பூதேஸ்வரர் பூஜை, திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் அபிஷேகம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா, அறவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். வணக்கம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான தலைப்பில் புலர்காலை நேரத்தில் உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு புதுயுகம் அற்புதமான ஆன்மீக அற இலக்கிய சிந்தனைகளை நாள்தோறும் விருந்து படைத்து வருகிறது. அந்த அழகான தொடரில் காலப்பழமையுடைய செந்தமிழ் பேர் இலக்கியங்களில் ஒன்று என்று அறிஞர் உலகத்தால் உச்சிமேல் வைத்து பாராட்டப்படுகிற பெருமைமிக்க திருமூல நாயனார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அருளி செய்த அற்புதமான திருமந்திரத்திலிருந்து நல்ல சிந்தனைகளை பெருமக்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். தமிழர்கள் செய்த மிகப்பெரிய தவத்திற்கு ஒன்றிரண்டு அடையாளங்கள் சொல்லுங்கள் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்டால், திருவள்ளுவரை போன்ற உலகத்தார் உச்சிமேல் வைத்து போற்றுகிற மிகப்பெரிய கவிஞர் பெருமக்களை அறநெறி சான்றோர்களை பெற்றிருப்பது கூட தமிழினத்தினுடைய மிகப்பெரிய தவத்தின் அடையாளம் என்று
நான் சொல்லி காட்டுவேன். எத்தனை செய்திகள் ஒரு மனித வாழ்க்கையில் நடைபெறுகிற அத்தனை கூறுகளையும் உள்வாங்கி கொண்டு தான் வாழ்ந்திருந்த குறுகிய காலத்திற்குள் மனித தேவைகள், மனிதர்கள் எதிர்கொள்ளுவதாக இருக்கிற பிரச்சனைகள், அவர்களுடைய விருப்பங்கள், வெறுப்புகள், அவர்கள் நடையிட வேண்டிய தடங்கள் என்று அனைத்தையும் தன்னுடைய அற இலக்கியத்துக்குள்ளே பதிவு செய்து காட்டி நம்மை வியப்பில் ஆழ்த்திய மிகப்பெரிய மேதை வள்ளுவப் பெருந்தகை என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு கூட சில நேரங்களில் ஆச்சரியமாக இருப்பதுண்டு. இத்தனை சிந்தனைகளும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை உடையவராகிய ஒரு மனிதருக்கு எப்படி சாத்தியமாயிற்று? ஒருவேளை பல பேருடைய சிந்தனைகள் ஒரு காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டு திருக்குறள் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குமோ என்று கூட நான் எண்ணுவது உண்டு. அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் 2050 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு மிகச்சிறந்த அறப்பேர் இலக்கியத்தை தமிழர்களுக்கு அவர் தந்துவிட்டு போயிருக்கிறார். அதிலே ஒரு அருமையான குறள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற திருமந்திரத்திற்கு தோற்றுவாயாக அமைந்திருக்கிறது. மனிதன் வாழ்கிற காலத்தில் முதுமை வருகிறது, வருகிற காலத்தில் உயிரும் உடம்பும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் அவன் இறந்து போய்விடவில்லை. பக்கத்தில் இருக்கிற மனைவி ஏதோ சொல்ல வருகிறீர்களே சொல்லுங்கள் என்கிறார். ஆனால் வாய் திறக்கிறான், நா அசைகிறது, வார்த்தைகள் வரவில்லை. உள்ளுக்குள்ளிருந்து ஒரு கோழை வந்து அவன் தொண்டையை அடைக்கிறது. இதை பார்த்துவிட்டு திருவள்ளுவர் சொன்னார், முட்டாளே, நீ நன்றாக பேசுகிற காலத்தில், நன்றாக நடமாடுகிற காலத்திலெல்லாம் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். இன்றைக்கு அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் பேச்சும் வரவில்லை, கோழையும் வந்து உன்னுடைய தொண்டையை அடைக்கிறது. அதை அழகாக சொன்னார். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன். நாச்சற்றுன்னா நா தடுமாறி போய், விக்குள் அடியிலிருந்து ஒரு விக்கல் புறப்பட்டு தொண்டைக்குள் வருவதற்கு முன்னர் நல்வினை மேற்சென்று செய்யப்படும், நல்ல வினைகளை மேற்சென்று செய்ய வேணும் என்று. அதைத்தான் திருமூலர் உயிர் நிலையாமை என்ற ஒரு அதிகாரம் அமைத்து கொண்டு உடம்பும் உயிரும் நிலைத்திருக்கிறது, ஆனால் அதனுள்ளே இருந்து உன்னை அறிவுறுத்துகிற தன்மையுடைய உணர்வு என்கிற ஒன்று உண்டு. அந்த உணர்வுக்கு நீ சொந்தக்காரன் இல்லை, இறைவன்தான் சொந்தக்காரன் என்று. அப்படிப்பட்ட உயிருக்குள்ளே கலந்து நிற்கிற உணர்வாக இருக்கிற பெருமானை நீ திருவுள்ளத்தின் கண்ணே கருதி வாழ்கிற காலத்துக்குள்ளேயே, பேச்சு அடைபடுகிற காலத்திற்குள்ளேயே கீழிருந்து கோழை வந்து தொண்டையில் அடைப்பதற்கு முன்னரே செய்துவிடு. தழைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில். நேற்று மகள் ஒரு அழகான செடி நட்டாள், அடுத்த நாள் அது வளர்ந்தது, இரண்டு இலையாயிற்று, நான்கு இலையாயிற்று, முக்கு வைத்தது. கண்மணி கண்களிலே ஆனந்தத்தை என்னாலே பார்க்க முடிந்தது. அந்த அழகான ரோஜா பூத்து குலுங்கிற்று. யாரும் அருகில் செல்லுவதற்கு அவள் அனுமதிக்கவில்லை, தொடக்கூடாது என்றாள். அத்தனை பேரழகோடு அதை வளர்த்தாள். ஒரு நாள் பறித்து தலையில் வைத்து கொள்ளேன் என்றேன். இல்லை இல்லை, செடியிலேயே அது அழகாக இருக்கிறது என்றாள். மறுநாள் போய் படுத்து உறங்கிவிட்டு காலையில் வந்து பார்க்கிறாள். இதழ்களெல்லாம் உதிர்ந்து அந்த பூ கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அவள் கண்ணீர் விட்டார். இதுதானடா மனித வாழ்க்கை. நேற்று தோன்றியது போல் இருக்கும், ரெண்டிலை நாலிலை ஆறிலை அரும்பும் காய்க்கும் கனியும், அதற்கு பிறகு பார்த்தால் எல்லாம் அழிந்து போய்விடும். தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில், இழக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும். அப்படி மரச்செடிகளின் கண்ணே தோன்றி வருகிறதாகிய இளம் தளிர்கள், பச்சை இலைகள், பூக்கிற பூக்கள், காய்க்கிற காய்கள், கனிகள் எல்லாம் சில நாட்களுக்குள்ளே உதிர்ந்து மறைந்து விடுகிற காட்சியை பார்த்திருந்தும் இந்த உடம்பும் உயிரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்காது என்கிற எண்ணம் கூட உனக்கு தோன்றவில்லையா? பிழைப்பு இன்றி அப்படிப்பட்டதை நீ பார்த்து உலகியலில் இந்த உடம்பும் உயிரும் ஒட்டி இருக்கிற காலம் குறைவு, அதனுள்ளே இருந்து நம்மை உணர்த்துகிற இறைவனினுடைய திருவருளை பெறுவது அதனினும் அரிது என்பதை உன்னாலே தெரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என்றால் நீ கட்டாயமாக இந்த உடம்பும் உணர்வும் ஒன்று கலந்திருக்கிற நேரத்திலேயே பிழைப்பின்றி எந்த தவறையும் செய்துவிடாது எம் பெருமான் அடி ஏத்தார்
எம்முடைய பெருமானாக இருந்து உணர்வை தருகிறவனாகிய பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் ஏத்துவதற்கு மறந்து போனார்களோ, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி அங்கே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி என்றெல்லாம் அவனுடைய திருவடிகளை வார்த்தைகளாலும் மலர்களாலும் இதழ்களாலும் எடுத்து வாழ்த்தி வணங்கத் தெரியாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த உணர்வோடு கலக்காத உயிரால் என்ன பலன் கிடைத்துவிடும் என்பார். பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார். அவனுடைய திருவடிகளை உணர்வோடு இருக்கிற காலத்தில் ஏத்த மறந்தவர்கள் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமி. யமனினுடைய அழைப்பு வந்து அவனுக்கு அழைப்பு தருகிற நேரத்தின் கண்ணி என்ன செய்வதென்று தெரியாது. அவர்கள் ஏங்கி நிற்பதை நம்மாலே உணர முடிகிறது. எனவே அழகாக வீட்டில் நடப்பட்ட செடி வளர்ந்து தளிர்த்து பச்சை இலையாக மாறி பூத்து அதற்கு பிறகு பிஞ்சிறங்கி காய்த்து கனியாகி மரத்திலிருந்து கீழே உதிர்ந்து விடுகிற காட்சியை நாள்தோறும் காணுகிற மனிதர்கள் கூட வாழ்க்கையும் இப்படித்தான், பல படித்திறங்களில் ஒரு நாள் கட்டாயம் உதிர்ந்து போய்விடும் என்கிற உணர்வு படைத்தவர்களாக இருந்து அந்த உடம்பும் உயிரும் கலந்திருக்க அத்தோடு உணர்வும் சேர்ந்திருப்பதாகிய நேரத்தில் உணர்வுக்கு சொந்தக்காரனாக இருந்து உன்னை அறிவுறுத்துகிற பெருமானுடைய திருவடியை நீ உள்ளத்தின் கண்ணே எப்பொழுதும் நினைத்து அவனுடைய திருவடியை போற்று. இல்லையென்றால் உன்னை இந்த உலகத்திலிருந்து பிரித்து அழைத்து கொண்டு போவதற்கு யம தூதர்களுடைய அழைப்பு ஒன்று உன்னை நோக்கி வருகிற நேரத்தின் கண்ணே இன்னது செய்வது என்று தெரியாது. நீ ஏங்கி இருப்பதற்கு காரணமான சூழ்நிலை வந்துவிடும் என்கிற எச்சரிக்கையை மிக அழகாக சொல்லிக் காட்டுகிற அற்புதமான இந்த பாடலை புலர்காலை நேரத்தில் உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்த மனமகிழ்ச்சியோடு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.